இஸ்ரேலும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத குழுவும் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் மத்திய கிழக்கு ஆசியாவில் மீண்டும் பதற்ற சூழல் எழுந்துள்ளது. இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா குழுவினர் தெரிவித்தனர். தங்கள் குழுவின் நிறுவனர்களில் ஒருவரும் முக்கிய தளபதியுமான ஃபாவத் ஷுகர் கடந்த மாதம் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கவே இத்தாக்குதலை நடத்தியதாகவும் ஹிஸ்புல்லா தரப்பு விளக்கம் அளித்தது. தெற்கு லெபனான் பகுதியை இலக்காக வைத்து 100 போர் விமானங்களை கொண்டு இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. எதிர்த்தரப்பில் உள்ள ராக்கெட் லாஞ்சர்களை அழிப்பதே இத்தாக்குதலின் நோக்கம் என இஸ்ரேல் கூறியது. இந்த தாக்குதலில் தங்கள் தரப்பில் பொதுமக்கள் 3 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 10 மாதங்களில் மட்டும் 500 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். லெபனானை மையமாக வைத்து ஈரான் ஆதரவுடன் செயல்படும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் முழு அளவிலான மோதல் வெடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஹிஸ்புல்லாவிடம் சுமார் 1.5 லட்சம் ராக்கெட்டுகள் உள்ள நிலையில் அவை இஸ்ரேலின் எப்பகுதியையும் தாக்கும் வல்லமையை கொண்டவையாக உள்ளன. இஸ்ரேல் லெபனான் மோதல் வலுத்தால் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தி அது சர்வதேச அளவில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. வளைகுடா பகுதியில் போர் நிறுத்தம் ஒன்றே பிரச்சனைகளுக்கு தீர்வு என கூறுகிறார் பேராசிரியர் கிளாட்சன் செவியர். லெபனான், சிரியா இந்த மாதிரி நாடுகளும் வந்து அவங்களும் அவங்களுடைய தாக்குதல்களை இஸ்ரேல் மேல அதிகப்படுத்துறாங்க. அப்போ இதுக்கு வலுவா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து, இன்னொரு பக்கம் ஜெர்மனி போன நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் வளைகுடா நாடுகளான மத்திய கிழக்கு நாடுகள் நிறைய வந்து பாலஸ்தீனர்களுக்கும் லெபனனுக்கும் மற்ற நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டும் ரொம்ப தீவிரமடைஞ்சு வருது. அப்போது ஒரு இந்த தீவிரமடைஞ்சு வர நிலையில் இந்த போர் நிறுத்தம் என்பது இன்றியமையாது, உடனடியாக அதை பண்ணணும். போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லவிவுக்கும் பெய்ரூட்டுக்கும் ஏர் பிரான்ஸ் மற்றும் லுஃப்தான்சா நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளன. வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் இதற்கு தீர்வு காண எகிப்தில் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முயற்சியாவது சமாதானத்திற்கு பாதை அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.